வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். அது கூடவே ஒரு சூப்பரான ரெசிபியையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈஸியாக எப்படி காளான் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் கால் வேக வச்சேன் ஆட்டுக்கால், அதனால் அதில் உள்ளது செதறி இப்படி ஆயிடுச்சு. சரி, இதையே நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். முதல்ல நம்ம செதறி கிடக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒரு பேப்பர் டவல் அல்லது துணி வச்சு முதல்ல இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இந்த காயில் இருக்கு இல்லையா, இதை தனித்தனியாக எடுத்துருவேன். எடுத்துட்டு இது கூட பேக்கிங் சோடா, அது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்டவ்வை வந்து தொடக்கிற நேரத்துக்குள்ளே அது ஊறிடும். இப்போ இந்த பாட்டிலில் வினிகர், தண்ணி, அது கூட கொஞ்சமாக வந்து பாத்திரம் இருக்கிற லிக்விட் இருக்கு இல்லையா, அதையும் கலந்து வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அது மேலே வந்து பேக்கிங் சோடாவை வந்து இப்படி நல்லா தூவி விட்டுடுவேன். இது வந்து ஒரு 3-5 செகண்ட் வந்து ஊறினாவே போதும், அதிகமாக ஊறணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக தண்ணி நல்லா தெளிச்சுட்டு அதை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுவேன். நல்லா அழுத்தி தேய்ச்சிடுவேன். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் மேலாப்பில் தேய்ச்சாவே அது போயிடும். இப்படி தேய்க்கும் போது நம்மளுக்கு கையும் வலிக்காது, ஈஸியாகவும் நம்ம வேலை முடிஞ்சிடும். எல்லா பக்கமும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிடணும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து ஸ்க்ராட்ச் விழும். இந்த மாதிரி ஒரு டப்பால தண்ணி வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் டவல், அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிட்டோம்னா நல்லா பல பலன்னு வந்துடும். நம்ம எண்ணெய் வந்து தாளிக்கும் போது இதெல்லாம் தெரிக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா பிசு பிசுன்னு ஒட்டியிருக்கும். அதையும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டோம்னா நல்லா சுத்தமாயிடும். இப்போ நம்ம மேலே வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயும் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ மேலே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு சைடு இப்படி கை வச்சுட்டு இப்படி நம்ம கொஞ்சம் அழுத்தி தூக்கினோம்னா தனியாக கலண்டுடும். ரெண்டு பக்கம் சைட்லேயும் இந்த மாதிரி கம்பி இருக்கும், அந்த கம்பி வந்து ஸ்டாண்டு மாதிரி நின்றுக்கும். இப்போ இதுக்கு கீழேயும் நம்ம மேலே எப்படி க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி தான் க்ளீன் பண்ண போகிறோம். முதல்ல செதறி கிடக்கிற எல்லாத்தையும் தனியாக எடுத்துடணும். இது நம்ம கடுகு அப்படி இல்லைன்னா பால் பொங்கி வர்றது எல்லாமே அடியில் வந்து அப்படி ஸ்டோர் ஆயிரும். முதல்ல இந்த மாதிரி இருக்கிற தூசியெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும். தண்ணி, சோப்பு, அப்புறம் வினிகர் கலந்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது மூணையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அழகாக போயிடும். இதை வந்து நம்ம டெய்லி இந்த மாதிரி துடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் 1 நாள் துடைச்சாவே போதும். டெய்லி வந்து தூங்குறதுக்கு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பு எப்பப்போ சூடாக இருக்கும் நம்ம சமையல் பண்ணி முடிச்சுட்டு அப்போல்லாம் வந்து நம்ம டக்குன்னு துடைச்சிட்டோம்னா அடுப்பு வந்து சுத்தமாயிடும். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அடியில் கிடக்கிறத மட்டும் நம்ம சுத்தம் பண்ணால் போதும். இப்போ இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மூடிடலாம். இதுக்கப்புறமா நான் வந்து அங்கே சிங்க்குள்ளே ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். அதை நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொண்டு வந்து அப்படியே ஃபிட் பண்ணிடுவேன். சின்னதை வந்து அந்தந்த இதில் வச்சுட்டு இது பண்ணலாம். இதுக்கு வந்து மேலே போடுறதுக்கு வந்து ஒரு பர்னர் விற்குது, ஆனால் அது போட்டால் பால் ஏதாச்சும் வந்து சிந்துச்சுன்னா உடனே அது தீஞ்சுற மாதிரி இருக்கும், அதனால் நான் அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ இதை மாட்டும்போது உள்ளுக்குள்ளே அந்த நிப்பை வச்சு இப்படி லைட்டாக அழுத்திட்டு மாட்டிட்டு பின்னாடி வந்து ரிவர்ஸில் இழுத்தோம்னா அங்கே ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து ஃபிட் ஆகிக்கும். அதனால் இது வந்து அசையாது, தூக்கமும் செய்யாது. இடையில உள்ளே தள்ளிட்டு இப்படி முன்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இழுக்கணும். இப்போ எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நான் இதில் வந்து அதிகமாக மசாலா வந்து சேர்க்கலை, கூடவே தக்காளியும் சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கையளவு புதினா எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு. மிளகு வந்து நம்மளுடைய காரத்தை பொறுத்து அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். அது கூட 2 பீஸ் பட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும்.
நான் இன்னைக்கு 2 உலக்க அளவு அரிசி எடுத்துக்கேன். அரிசி அலசிட்டு அந்த தண்ணியோட வச்சிருக்கேன். ஊற வைக்க தேவையில்லை. இப்போ பிரியாணி செய்யிறதுக்கு அடி கனமா இருக்கிற ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட மீதத்துக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முழுதுமே நெய்யிலேயோ இல்லை எண்ணெயிலேயோ செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெயும் ஊத்தியாச்சு. இப்போ இதுல தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா தான் நம்ம சேர்க்க போறோம். எண்ணெய் சூடானவுடனே சோம்பு, அது கூட ஒரு ஏலக்காய், கிராம்பு 2, பட்டை, நட்சத்திர பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. அது பொரிய ஆரம்பிச்சோடனேயே நாம இதில் வெங்காயத்தை சேர்க்க போறோம். நான் வந்து பெரிய வெங்காயமா நீள்வாக்கில் நறுக்கி ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து 2 அல்லது 3 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்ல கோல்டன் கலரா வரணும். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த புதினா, இது அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அந்த எண்ணெயில இந்த மசாலா வதங்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு இதை வதக்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வடை போற வரை நல்லா வதக்கணும். பச்சை வடை நல்லா போனதுக்கு அப்புறமா இதில் அரிசியை சேர்க்கணும். அரிசி வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இதை வந்து 2-3 தடவை நல்லா கிண்டி விடணும். ரொம்ப வந்து நம்ம கிண்டினோம்னா அரிசி உடஞ்சிரும். அதுக்காக தான் 2-3 சொல்றேன். இந்த மாதிரி மேலும் கீழும் 2 தடவை இப்படி கிண்டி விட்டுட்டு விட்டுடுங்க. இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 2 விளக்கு எடுத்தேன் இல்லையா, அப்போது 4 விளக்கு தண்ணி 3/4 சேர்த்துக்கணும். இந்த விளக்கில் தான் அரிசி எடுத்தேன். இந்த விளக்கில் இந்த விளிம்பு வர வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் 3/4 அளவு. நான் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அதையே அலசி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 4 விளக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்துடலாம். ஏன் நான் வந்து இது மேலே சேர்க்க சொல்றேன்னா, இப்படி சேர்க்கும் பொழுது நம்ம எந்த சைஸில் போடுறோமோ அந்த சைஸ்லேயே நம்மளுக்கு காளான் கிடைக்கும், ரொம்ப வதங்காது. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்ததும் இதை நம்ம தம்மில் போட போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி வச்சு நல்லா மூடிடலாம். இதுக்கு அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி நம்ம மேலே வச்சுட்டு அடுப்பை மீடியமில் இருந்து லோவுக்கு நடுவில் வச்சிடணும். 25 நிமிஷம் இதை இப்படியே வேக விடணும். இப்போ 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிளறி காமிக்கிறேன், எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.